இன்னைக்கு நம்ம 24 hours ப்ளூ கலர் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். சேலஞ்சோட நேமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த சேலஞ்ச். ப்ளூ கலர் பிரஷ், ப்ளூ கலர் பேஸ்ட், இதை வேற எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எப்பா முடியல. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 10:00 நம்மளுக்கு காலைல சாப்பாடு பாத்தீங்கன்னா தோசை தான். தோசை ஊத்தலாமா? பாருங்களேன், வத்தி பிட்டியோட கலர் கூட ப்ளூ கலர் தான். சாப்பாடு வாங்கும் போது நான் சேலஞ்சை கண்டினியூ பண்ணலாம் தான் இருந்தேன். அப்பதான் தெரியுது என் பைக் பிளாக் கலர், ப்ளூ கலர் இல்ல. இதுல ஏதாவது ப்ளூ கலர்ல வருது. நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஷாம்பு பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு, அதே மாதிரி சோப்பு பாத்தீங்கன்னாலும் ப்ளூ கலர், டெட்டால் சோப்பு. ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காலில இருந்து பிளாக் கலரா இருக்கிற டிவி கூட பாக்கல, ரொம்ப போர் அடிக்குது. வீடியோ வேற எவ்வளவு லெங்கா போகுதுன்னு தெரியல. நான் வேற ரொம்ப நேரமா எடுத்துட்டு மாதிரி ஒரு ஃபீலிங். வெடிஞ்சிருச்சா? அது உள்ளே வெடிஞ்சிருச்சா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நண்பா, படுக்கையில இருந்து வீடியோ ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம சேலஞ்ச் அப்படி. என்ன சேலஞ்சு? இருங்க நான் எழுந்து சொல்றேன். A few moments later. ஒண்ணுல நண்பா, இது ஒரு டிஃபரெண்டான சேலஞ்ச். என்ன சேலஞ்சுன்றது உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நம்ம 24 hours ப்ளூ கலர் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். சேலஞ்சோட நேமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல, அதே மாதிரிதான் இந்த சேலஞ்சும். இந்த சேலஞ்சோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம காலில இருந்து நைட் வரைக்கும் ஒரே கலர், அதாவது ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸப்ட் ஃபுட்டு வேணா நம்ம ப்ளூ கலர்ல சாப்பிடலாம். ஆனா ப்ளூ கலர் ஃபுட்டுக்கு நான் எங்க போறது? அதனால திங்ஸ் மட்டும் நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி ப்ளூ கலர் பாக்கெட்ல இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர்ல இருக்கிற சிப்ஸ் பாக்கெட், பிஸ்கெட் பாக்கெட், சாக்லேட் பாக்கெட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். மத்தபடி ப்ளூ கலர் இல்லாத பொருளை இன்னைக்கு நம்ம நாள் ஃபுல்லா தொடவே கூடாது. என்ன நண்பா, சேலஞ்சோட ரூல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? அதை விட சேலஞ்ச் பண்ணும் போது வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரையும் பாருங்க. டைம் வேற பாத்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. டைம் வேற ஓடிட்டே இருக்கிறதால நம்ம டைரக்டா சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். சேர்ந்த உடனே நான் பண்ற முத வேலை கக்கா போற வேலை, அதை முடிச்சாச்சு. அடுத்தது பல்லு விளக்குற வேலை. பல்லு விளக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் தான் யூஸ் பண்றோம். ப்ளூ கலர் பிரஷ், ப்ளூ கலர் பேஸ்ட். நல்லா பாத்துக்கோங்க நண்பா, ப்ளூ கலர் பிரஷ், ப்ளூ கலர் பேஸ்ட். நம்ம பல்லு விளக்கலாம். ஏன்னா கண்ணாடி பார்த்து பல்லு விளக்குனாதான் பல்லு விளக்குன மாதிரியே இருக்கும். அதனால நான் பல்லு விளக்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன். A few minutes later. ஓகே நண்பா, பல்லு விளக்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது பால் தான் குடிக்கணும். பால் குடிப்போமா? ஒரேடி சூட் பண்ணிடுவோம். நண்பா, டிஷர்ட்டை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்லாம் நினைச்சுக்காதீங்க. முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், இப்ப ஆர்சிபி ஃபேன். ஓகேவா? பால் சூடாயிருச்சு. ஒரு வேலையும் பண்ணல செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கே பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. சரி வாங்க, ஹார்லிக்ஸ் அது குடிப்போம். ஹார்லிக்ஸ் கூட தொட்டு சாப்பிடறதுக்காக பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். மில்க் பிகிஸ் பிஸ்கெட். இந்த பிஸ்கெட்டோட கவரும் ப்ளூ கலர். உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். நான் குளிச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். போற போது பார்த்தா டைம் ரொம்ப ஆயிடும். அதனால நம்ம சாப்பிட்டு குளிக்கலாம். சும்மா சொல்லக்கூடாது,
பால்ல பிஸ்கட் முக்கி சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ஹாரிஸ் குடிச்சாச்சு, அடுத்து என்ன வேலை? சாப்பிடுற வேலை தான். சரி போய் சாப்பிடுவோமா? A few inches later. நம்மளுக்கு கால சாப்பாடு பாத்தீங்கன்னா தோசை தான். தோசை ஊத்தலாமா? ஹேய் பாருங்களேன், வத்தி பிட்டியோட கலர் கூட ப்ளூ கலர் தான். நிறைய மேஜிக் நடக்குது பா இன்னைக்கு. கையில சுட்டுருச்சு, நெருப்பு கூட ப்ளூ கலர் தான். என்ன சொல்ற பாருங்க. அடுத்தது இருக்கு, போயிட்டு மாவு எடுத்துட்டு வந்ததா? ஓ மை காட், சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. பாருங்க, மாவு இருக்கிற வாளி கூட ப்ளூ கலர். இத நான் உண்மையிலே எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்க அம்மா எப்பவுமே அந்த ரெட் கலர் வாளியில தான் மாவு ஊத்தி இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க இந்த ப்ளூ கலர்ல நிறைய நடக்குதுங்க இன்னைக்கு. ப்ளூ கலர் ஃபுட்டின் தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். பட் ஆனா ப்ளூ கலர்ல என்ன ஃபுட் இருக்கு? ப்ளூபெரி தான் இருக்கு. அது இப்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதனாலதான் சாப்பாடுக்கு மட்டும் விதி விளக்கா நம்ம ப்ளூ கலர் இல்லாம ஒயிட் கலரு ஏதாவது கலர் சாப்பிடுவோம். என்ன பண்ணிடுவாங்க? அதுக்கு போயா இங்க பாருங்க, எண்ணெயில இருக்கிற ஸ்பூன் கூட ப்ளூ கலர்ல இருக்கு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய ஒரே ப்ளூ மயமா இருக்கு என் வாழ்க்கையில. இல்ல எப்பயுமே எங்க வீட்டுல இருக்கிறதா, ஆனா நோட்டீஸ் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது என் லைஃப் சுத்தி எத்தனை ப்ளூ கலர் இருக்குதுன்னு பாருங்களேன். வந்துரு, எப்பயுமே ஃபர்ஸ்ட் தோசை தான் எனக்கு ஒழுங்கா வராது. அழகா வந்துருச்சு. சரி நண்பா, நான் தோசை ஊத்தி முடிச்சுட்டு சாப்பிடும் போது உங்களை வந்து பாக்குறேன். Much 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 later. தோசை தக்காளி சட்னி செம காம்போல பாருங்க. தண்ணி பாட்டிலோட கவரு மூடி கூட ப்ளூ கலரு. என்ன சொல்றாங்க பாருங்க, அதான் நினைக்கிறீங்க? எனக்கே அதான் தோணுது. சரி நம்ம சாப்பிடுவோம். பயங்கர பசிங்க கால் தந்து. சரி யார் எப்படி இந்த சேலஞ்ச் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம் அதான் யோசிச்சுக்கலாம். ஃபுட்டும் ப்ளூ கலரே கிடைச்சா நம்மளுக்கு இந்த சேலஞ்ச் வேற லெவலில் வந்திருக்கோம். பட் என்ன சாப்பிட்றது எனக்கும் ஒன்றும் புரியல. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சேலஞ்சை கண்டினியூ பண்ணுறேன். One eternity later. நண்பா, சாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பல வேலைகள், அதனாலதான் என்னால தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 12:00. வானத்தை பாருங்க, வானம் கூட ப்ளூ கலர்ல தான் இருக்கு. எங்க அம்மா வேற என்ன ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க ஹோட்டல்ல போயிட்டு. அதனால நான் சாப்பாடு வாங்க போறேன். சாப்பாடு வாங்கும் போது நான் சேலஞ்ச கண்டினியூ பண்ணலாம் தான் இருந்தேன். அப்பதான் தெரியுது என் பைக் பிளாக் கலரு, ப்ளூ கலர் இல்ல. அதனால இந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம சேலஞ்ச கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுப்போம். மத்தபடி ஆஸ் யூஷுவல் டிரெஸ் கலர் எல்லாம் சேமா தான் இருக்கும். நண்பா பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மாஸ்க் இருந்தும் ப்ளூ கலர் மாஸ்க் போட்டு போறேன். பட் செருப்பு ப்ளூ கலர் இல்லாததால ஆரஞ்சு கலர் போட்டு போறேன். சேலஞ்சில் எல்லாம் சகஜம்பா, கண்டுக்காதீங்க. சாப்பாடு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பார்சல்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்பளம், கூட்டு, பொரியல், சாதம், குழம்புலாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். எப்ப வெளில போயிட்டு வரத்துக்குள்ள முடியல. வெயில் பாத்தீங்கன்னா அப்படியே
அதனாலதான் வெயிலுக்கு இதமா மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். மில்க் ஷேக்கும் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். எப்படி நம்ம ஐடியா? ஃபர்ஸ்ட் மில்க் ஷேக் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். எதுவும் கண்டுக்காதீங்க, அந்த அளவுக்கு அவசரத்தில் இருக்கிற சாக்லேட் மில்க் ஷேக்கு நல்லாதான் இருக்கு. போதும், மிச்சத்தை சாப்பிட்டு குடிப்போம். காரக்குழம்பு பீட்ரூட்டு இதுல இருந்து ஏதாவது ப்ளூ கலர்ல வருது. இது வராது, என்னது இது? ஏதோ கூட்டு. காரக்குழம்பு ஊத்திக்கிறேன். எங்கப்பா அப்பளத்தை காணோம்? அப்பளத்தை அம்மாவே சாப்பிட்டாங்க போல. பரவாயில்ல, விடுங்க. ரெண்டு கூட்டையும் கலந்துடுங்க. ப்ளூ கலர் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபுட் சேலஞ்ச் மாதிரி போயிட்டு இருக்குல்ல, எனக்கு அப்படிதான் தோணுது. பரவாயில்ல, நல்லா சேலஞ்ச் ஆனப்பா. இதை நல்லா சாப்பிட்டுட்டு கட்டுல கொண்டாலும் தூங்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். நீயும் ஜாலியா இருக்க வரியால சத்த பயில. இன்னும் சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சேலஞ்ச் அப்புறம் கண்டினியூ பண்றேன்பா. 3 hours later. சாப்பிட்டு படுத்ததுல டைம் போனதே தெரியல. அஞ்சேகர் ஆயிடுச்சா? டைம் போனது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கேன். Eventually. சரி நண்பா, நம்ம குளிக்க போலாமா? காலில இருந்து பாத்தீங்கன்னா குளிக்கவே இல்ல, அதனால இப்ப நான் போய் குளிக்க போறேன். குளிக்கிறதுக்கு துண்டு நான் ப்ளூ கலர்ல தேடினா ப்ளூ கலர்ல கிடைக்கல, அதனால என் கிட்ட இருக்கிற மஞ்சள் கலரே சமாளிச்சுக்கிட்டேன். நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஷாம்பு பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு, அதே மாதிரி சோப்பு பாத்தீங்கன்னாலும் ப்ளூ கலரு, டெட்டால் சோப்பு. சரி நம்ம போயிட்டு இப்ப குளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வழியா குளிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளவு நேரம் தான் ஒரே ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு இப்ப வேற ப்ளூ கலர் ஷர்ட் வேற ப்ளூ கலர் பேண்ட் வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம போட போறோம். ஜெட்டி ப்ளூ கலர்ல கிடைக்கல, அதனால ஜெட்டி போடாம இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம போடலாம். ஓகே, நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா எதுக்கு இப்படி ரெடி ஆயிருக்கும்னு தெரியல, எந்த ஃபங்க்ஷனும் போக போறது இல்ல. எதுக்கோ சும்மா ரெடி ஆகிடுச்சு. சரி இப்ப டைம் பாத்தீங்கன்னா 6:30 சாயங்காலத்துல இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடல, அதனால நம்ம போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். 1 minute 37 seconds later. ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காலில இருந்து பிளாக் கலரா இருக்கிற டிவி கூட பாக்கல, ரொம்ப போர் அடிக்குது. அதுக்குதான் ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த ஸ்பீக்கர்ல நம்ம கொஞ்ச நேரம் பாட்டு கேட்க போறோம். கூடவே ப்ளூ கலர் சிப்ஸ் பாக்கிட்டு கிழங்கு செஞ்சாங்க. கிழங்கு ப்ளூ கலர் இல்லை, ஒயிட் கலரு. இதை அப்படியே நம்ம ஸ்நாக்ஸா சாப்பிட்டுட்டு பாட்டு கேட்போமா? ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்போம். ஆனா பாட்டு கேட்கலாம் பார்த்தா இதுல கூட ஆட் போட்டு சாப்பிடிக்கிறாங்க, அதனால பாட்டு வேணாம் எதுவும் வேணாம், நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். சாப்பிடுவோம் வாங்க. இதுல ஃப்ரீ கிஃப்ட் வேற இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இருங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்னப்பா ஏமாத்திட்டீங்களா? உள்ள ஒண்ணுமே இல்லை நண்பா, பாருங்க காலி கவர் தான் இருக்கு. வாங்க, நம்மளுக்கு கிஃப்ட் அமையவே இல்லை. அதனால என்ன, சிப்ஸை சாப்பிட்டேன், பசியை போய் கேட்க வேண்டியதுதான். சிப்ஸையும் கிழங்கியும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குப்பா. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரி டைம் பார்த்தீங்கன்னா 7 தான் ஆகுது. எப்படி டைம் ஓட்டலாம்? பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது போவோம், வண்டி எங்கே நிற்குதோ அங்கே பார்ப்போம். சரி போகலாமா? நண்பா
நண்பா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்குதான் வந்திருக்கோம். ரொம்ப தூரம் போனேன்னு பார்த்தா வண்டியில பெட்ரோல் இல்ல, இங்கே நின்றுச்சு, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம போயிட்டு சாமி கும்பிடலாம். எனக்கு இது டே இன் மை லைஃப் சேலஞ்ச் மாதிரி தாங்க இருக்கு. என்ன கொஞ்சம் யூனிக்கா ப்ளூ கலர் மட்டும் யூஸ் பண்றது மாதிரி காமிச்சோம். என் வாழ்க்கையில ஃபுல்லா ப்ளூ கலர்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த செவத்தோட கலர் பாருங்க, செவரு கலர் கூட ப்ளூ கலர் தான்ப்பா. உங்களுக்கு ஒரு வாய், இப்ப எனக்கு ஒரு வாய். முட்டை தான் சுகத்தின் தான் நல்லா இருந்துருக்கும். முட்டை இல்ல இருங்க, இப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றேன். என் போனோட பேக் கவர் கூட ப்ளூ தான், எல்லாமே ப்ளூ 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 ப்ளூ. வீடியோ வேற எவ்வளவு லெங்க்தா போக போதுன்னு தெரியல. நான் வேற ரொம்ப நேரமா எடுத்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். பார்ப்போம் எடிட் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் வருதுன்னு பார்ப்போம். அது வீடியோ முடியும் இல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டா வீடியோ ஓரளவுக்கு முடிஞ்சிடும். அதனால நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களை வந்து திரும்பி பாக்குறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் எடு கொண்டாடு மாதிரி இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற பெருக்கு சாக்லேட்டை சாப்பிடுவோம். ஒண்ணு போதும், நைட்டுக்கு ஒண்ணு போதும், மீதி ஒண்ணா காலில் சாப்பிடுவோம். வேணுமா? ஓகே, எல்லாம் திருப்தியா முடிஞ்சிடுச்சு. வாங்க நம்ம போயிட்டு தூங்கலாம். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. Oh, video mudiyena. Okay nanba, idoda nam inda video mudichidom. Adukapram different ah irukra inda challenge pathi neenga enjoy pannirupinga. இதே மாதிரி நிறைய டிஃபரெண்டான சேலஞ்ச் உங்களுக்கு தெரியுனா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா டைம் பாத்தீங்கன்னா இப்பே 11 ஆயிடுச்சு. அதனால இதோட சேலஞ்சுக்கு கடையை சாத்திட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். அப்புறம் வழக்கம் போலதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விளாக் வீடியோ வேணுமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் போயிட்டு தூங்க போறேன்.